ॐ नमः शिवाय 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 सांब सदाशिव जय विश्वेश्वरने मूलकपालने परमेश्वरने जय जगदीश्वरने ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय பசுபதி சங்கரனே மகாதேவனியே கைலாச அதிகரனே மூவுலகை ஆள்பவனே பசுபதி சங்கரனே மகாதேவனியே நீ கொடுத்த உயிர் கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை என்னாலும் உன்னை நான் சரணடைவேன் சரணடைவேன் பாமர மக்களுக்கு பரமாத்மா வரமே மனதிலே வாழும் மகாதேவனே மனதிலே வாழும் மகாதேவனே நான் வந்து தாண்டவம் ஆடி உலகநலம் போற்றுபவனே சிவசிவனே நடராஜ என் தெய்வமே தரணியில் தவழ்கின்ற கங்கை எனும் நதிகளோ உயிர் வாழ நீ கொடுத்ததே ஜடகினிலே கங்கை வெள்ளம் பாய்கின்றதே பொன்னாகி பூவாகி காயாகி மகிமை என்று நீ தந்தது உலகிலே ஐவுலக படைப்பினிலே ஆனந்த வரமருளும் துன்பங்கள் ஒழித்திடும் லோகேஸ்வரா அஞ்ஞான மெய்ஞானம் அருள்பவனே சிவனே அகிலமும் காக்கும் சிவனே சிவ சிவ ஜெகதீஷனே மாலக பரம சிவனே சங்கரனே ஜெகதீஸ்வரனே பரமேஸ்வரனே உமா மகேஸ்வரனே நமோ நமஹ நமோ நமஹ. என்ன நாரதரே, உம் உள்மன குமுறல் விசித்திரமாயிருக்கிறதே. உன்னை பார்த்தால் ஏதோ ஒரு சம்பவம் பாதித்திருப்பது போல் எமக்கு தெரிகின்றதே. அது என்னவென்பதை நான் அறியலாமா? ஹே ஜெகத் ரட்சகனே, ஜெகநாதனே,
உமக்கு தெரியாத விஷயம் இந்த உலகில் எதுவுமே கிடையாது. அனைத்தையும் அறிந்த சர்வேஸ்வரன் நீர். நாரதா, என் அகத்தில் இருக்கும் விஷயங்களை பகிரங்கப்படுத்திக் கொள்ள வேண்டாமா? அக்காரியம் உன்னாலேயே ஆகட்டும். என்னவென்று சொல்வது பிரபு? பூலோகத்தில் தர்மம் மறைந்து அதர்மம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஜாதி மத இன பேதங்களினால் பலி பாவங்களால் மூழ்கி மனித குலம் தவறான பாதையில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றது. சிவத்துவம், சிவபக்தி, சிவாச்சாரம், ஆச்சார விசாரங்களை எல்லாம் நசுக்கி எங்கெங்கு பார்த்தாலும் அநியாயங்களே தலை நிமிர்ந்து வந்திருக்கிறது. சுவாமி, அப்படி என்றால் இதற்கு முடிவே இல்லையா? தேவி, அதர்மம், அநீதிகள், அனாச்சாரங்கள் இவை யாவும் எல்லை மீறி போகும்போது தர்மத்தை காக்கவும் மனித குலத்தை காக்கவும் உலக அமைதிக்காகவும் ஆச்சாரியரின் ரூபத்தில் நான் அவதாரம் எடுப்பேன். தர்மத்தின் பாதுகாப்புக்காக தங்களின் முதல் நடவடிக்கை என்ன சுவாமி? அறியாமையில் மூழ்கி கிடக்கும் மனித குலத்திற்கு ஞான ஒளியை கொடுக்கவும், பூலோகத்தில் ஜாதி மதங்கள் என்ற வேலியை கட்டி ஒருவருக்கொருவர் மதம் கொண்டு கனவுலகில் திரியும் மனிதர்களுக்கு அவரவர்களின் அகக்கண்களை திறந்து வைத்து மனித குலம் எல்லாம் ஒன்றே, மனிதாபிமானமே மகா தர்மம் என்றும், ஜாதி மதங்கள் வேத பாவங்களை நீக்குவதற்காக வீர சைவ தர்மத்தால் அறியும்படி செய்ய வேண்டும். வீர சைவ தர்மத்தை உலகெங்கும் பரவச் செய்ய, மனித குலத்தை தர்மத்தின் பாதையில் கொண்டு செல்ல சிரேஷ்ட குருவின் உருவம் எடுக்க வேண்டியுள்ளது. சுவாமி, இக்காரியத்திற்கு தாங்களே பூலோகத்தில் அவதாரம் எடுக்க வேண்டுமா? இல்லை தேவி. அப்படியென்றால் இக்காரியம் யாரால் முடியும் சுவாமி? என் அம்சங்களை பெற்றுள்ள, என் பஞ்ச முகங்களால் பிரசன்னமாகும் பஞ்ச கணாதீசர்கள் பூலோகத்தில் அவதாரம் எடுத்து சிவ தத்துவம் சிவாச்சாரங்களின் பலன்களை புரிய வைத்து வீர சைவ தர்மத்தை நிலைநாட்டி அனைத்து மனித குலத்தை நல்வழிகளில் நடத்துவார்கள். பிரபுவே, பரமேஸ்வரனே, அனைத்தையும் அறிந்து கொண்டு அறியாமல் உள்ள தங்களின் லீலைகளை யார் அறிவார்? சுவாமி, தங்களின் லீலையின் அவதாரம் எப்பொழுது? பரமேஸ்வரா, பூலோகத்தில் மனிதர்கள் சிவ தர்மம் சிவாச்சாரங்களை மறந்து அதர்மம் அநீதி என அநியாய பாதைகளில் நடந்து ஜாதி மதங்களின் அராஜகம் அதிகமாகி அறியாமை எனும் பிடியில் மூழ்கி தர்மத்தை கேள்விக்குறியாக்கி வாழ்கிறார்கள். ஜெகதீஸ்வரா, பூலோகத்தில் மனிதர்கள் இவ்வளவு அவல நிலையில் இருக்கிறார்களே, அது ஏன்? ஆமாம் ரேணுகரே, நம்பிக்கைக்காக, நம்பிக்கை தர்மத்திற்காக புதிய நம்பிக்கை தர்மம் ஒன்றை உருவாக்க வேண்டும். அதுவும் வீர சைவ தர்மம் என்ற அமோகமான நாமத்தில். வீர சைவ தர்மமா? ஆம், விஸ்வ வியாபியாக வீரத்தை வெல்லும் தர்மம், அதுதான் வீர சைவ தர்மம். 84 லட்சம் ஜீவராசிகளை எதிர்த்து வெல்லக்கூடிய, அனைத்து சக்தியையும் வெல்லக்கூடிய ஸ்தானமே வீர சைவம். பூலோகத்தில் அவதரித்து சத் தர்மத்தை வெல்லப்போகும் சிவயோகி சித்தர் யார் பிரபு? அந்த மகா சிவயோகி சித்தர் நீர்தான். பூலோகத்தில் சத் தர்மத்தை ஸ்தாபிக்க
தங்களால் முடியும் என்பதால் அந்த மகா காரியத்தை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். சுவாமி, பூலோகத்தில் அவதரித்து அதர்மம் அராஜகங்களை விரட்டியடித்து சிவாச்சாரம் சிவ தத்துவம் சிவ தர்மங்களை போதித்து வீரசைவ தர்மத்தை ஸ்தாபித்து ஜெகத்குரு ஆகக்கூடிய ரேணுகர் வைசிஷ்டர்வானால் என்ன? தஸ்மா தஸ்மா சகிரிஜே பஞ்சானன சமுத்பவா மதாதி சர்வ லோகானாம் ஜகத்குருவரோத்தமஹா. கிரிஜா, ரேணுகாதீசரை சாமானியராக நினைக்க வேண்டாம். அவர் பூலோக ஜனங்களுக்கு மட்டும் குரு அல்ல, நம் இருவருக்கும் குருதான். சகல தேவதைகளுக்கும் சர்வ லோகங்களுக்கும் மகா குருவாக, ஞான ஒளியாய் அறிவின் கண்களாய் ஜகத்தை ஆளக்கூடிய திறமை வாய்ந்தவர் மகா ஜகத்குரு ஸ்ரீ ரேணுகர். ஆஹா ஆஹா ஆஹா! ஜகத்குரு ரேணுகரின் அவதாரத்தால் பூலோகத்தில் அதர்மம் அநீதி அராஜகங்கள் அனைத்தும் விலகி புனித ஸ்தாபனமாக போகின்றது. நன்றி சுவாமிகளே, நன்றி. கிரிஜேஷா, என் ஒருவனால் மட்டும் இந்த மகா காரியத்தை செய்ய இயலுமா? என் பஞ்சமுகங்களில் ஜனனமாகியுள்ள மற்ற நான்கு கணாதீஸ்வரர்கள் வீர சைவ தர்மம் வளர ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் அவதரித்து ஜகத்குருக்களாய் தர்ம காரியத்தில் உதவுவார்கள். அப்படியென்றால் அவர்களுடைய உபஸ்தானம் எங்கே சுவாமி? வடக்ஷேத்திரத்தின் ஸ்ரீ சித்தேஸ்வர லிங்கத்திலிருந்து ஜலகண்டேஸ்வரனாக இந்த தாருகன் காட்சியளித்து உஜ்ஜயனியில் சத்தர்ம பீடத்தை நிறுவப்போவது கோத்திர புருஷனான நந்தீஸ்வரன். திராட்சாராம கஷேத்திரத்தின் பீமநாத லிங்கத்திலிருந்து அக்னி தத்துவத்தின் உடையவனாய் அனைத்தையும் கற்று கேதாரத்தில் வைராகிய பீடத்தை நிறுவப்போவது கோத்திர புருஷனான பிருங்கீஸ்வரர். ஸ்ரீசைலத்தின் மல்லிகார்ஜுன லிங்கத்திலிருந்து வாயுக்கு அதிபதியாக தேனுகர்ணன் காட்சியளித்து ஸ்ரீசைலத்தில் சூரிய சிம்மாசனத்தை நிறுவப்போவது கோத்திர புருஷனான ரிஷபம். காசி விஸ்வநாத லிங்கத்திலிருந்து வானுலக உடையனாய் விஸ்வகர்ணனாய் காட்சியளித்து காசியில் ஞான சிம்மாசன பீடத்தை நிறுவப்போவது கோத்திர புருஷன் ஸ்கந்தன். சங்கரரே, பூலோகத்தில் நான் தோன்றப்போகும் ஸ்தானம் எது? ரேணுகரே, சப்த தீபங்களில் ஒன்றான சுப்பிரசித்தமான ஜம்போ தீபத்தில் ஸ்ரீசைலத்தின் வட பகுதியில் த்ரிலிங்கமாக தாங்கள் தோன்ற வேண்டும். அங்கு குல்யபாகா என்ற புனிதமான க்ஷேத்திரத்தில் சோமேஸ்வரன் என்ற நாமத்தில் நான் வீற்றிருப்பேன். தாங்கள் சோமேஸ்வர லிங்கத்தின் முகத்திலிருந்து பிருத்வி தத்துவ உடையனாய் தோன்றி பூலோகத்தில் அவதரித்து சிவ தத்துவத்தை போதித்து வீர சைவ தர்மத்தை ஸ்தாபித்து அதன் மகிமைகளை உலகெங்கும் பரவச் செய்ய வேண்டும். வீர சைவ தர்மத்தை நிலைநாட்டும் தங்கள் நாமம் அனைத்து திக்குகளிலும் பரவட்டும். சத்திய தர்மம் நல்லொழுக்கங்களை நிலைநாட்ட கிருதயுகத்தில் சிவாச்சாரியனாய் தோன்றுவீராக. திரேதாயுகத்தில் ஏக பக்த சிவாச்சாரியனாக அவதரித்து துஷ்ட சக்திகளை புதைத்துவிட்டு சிஷ்டரை பாதுகாத்து பெரும்பெயர் பெறுவீராக. அனைத்து திக்குகளிலும் லிங்கத்தை ஸ்தாபித்து ஜகமெங்கும் லிங்கமயமாய் சிவ பஞ்சாட்சர மகாமந்திரத்தை உலகில் பரவச் செய்து இஷ்டலிங்க வழிமுறைகளெல்லாம் ஒன்றே என்ற தத்துவத்தை விளக்க துவாபர யுகத்தில் ரேணுக சிவாச்சாரியனாக அவதரிக்க வேண்டும். இந்த சூத்திரத்தை நடைமுறைப்படுத்தியவாறு ருக்வேதத்தின் பரம்பரையை ரட்சித்து அஸ்வத்த தண்டத்தை பிடித்து பச்சை துணியை உடலில் உடுத்தி சிவ பஞ்சாட்சர மந்திரத்தின் மகிமையை பஞ்சாட்சர சிவாச்சாரியர்களின் மகிமையை பூலோகத்தின் மனித குலத்திற்கு போதித்து தர்மத்தால் தான் இந்த உலகில் அமைதி நிலவும் என்பதை நிலைநாட்டி அனைத்து இல்லங்களிலும் தர்மத்தின் ஒளியாய் வாழ்வாயாக. துவாபர யுகத்தில் மட்டுமல்லாமல் கலியுகத்திலும் கூட ரேவண சித்தன் என்ற நாமத்தால் காட்சியளித்து வீர கோத்திரத்தின் அதிபதி ஆவாய். மலையாச்சலத்தில் பாய்ந்து கொண்டிருக்கும் பத்ரா நதியின் கரையில் வீர சிம்மாசனத்தை நிறுவு. உன்னுடைய வீர சிம்மாசனத்தின் புகழ் எட்டு திக்குகளிலும் பரவ வேண்டும். தங்கள் இஷ்டப்படியே ஆகட்டும் பிரபுவே. நான் இப்பொழுதே குல்யபாக்கின் சோமேஸ்வரலிங்கத்தில் காட்சியளிக்கிறேன். தங்கள் ஆணைப்படியே காரியங்களை நிறைவேற்றுகிறேன்.
ஜெகத்குரு ரேணுகாச்சாரியாருக்கு நமோ நமஹ. ஜெகத்குரு பஞ்ச ஆச்சாரியாருக்கு நமோ நமஹ. ஜெகத்குரு ரேணுகாச்சாரியாருக்கு நமோ நமஹ. त्रिकाग्निधाराय कालाग्नि रुद्राय नीललम्बाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. பக்தர்களே பதட்டப்பட வேண்டாம். மகா பிரபுவே, சோமேஸ்வர லிங்கத்திலிருந்து காட்சியளிக்கும் தாங்கள் யார்? சிவனின் சத்யோஜாத முகத்திலிருந்து வெளியேறி அவரது ஆணைப்படியே மனித குலத்திற்கு ஞான ஒளியை வழங்கி சிவதத்துவ சிவாச்சாரியர்களின் விளக்கங்களை அனைவருக்கும் தெளிவுபடுத்த வந்திருக்கும் ரேணுக கணாதீஷர். மகா பிரபுவே, எனக்கு ஒன்றும் புரியவில்லை, விவரமாக எடுத்து கூறுங்கள். வேதோபதேசங்களுக்கு புது வழிமுறைகளை கூறி சிவ சித்தாந்தங்களை உருவாக்கவும் சிவ தர்மத்தை வளர்க்கவுமே யாம் வந்திருக்கிறோம். சிவ சிவ சிவயோகி, தாங்களே எங்களுக்கு சாக்ஷாத் பரமேஸ்வரர். தங்களை பார்த்த எங்களுக்கு சாக்ஷாத் சிவனின் தரிசனமே கிடைத்தது போல எங்கள் ஜென்மம் புனிதமாகிவிட்டது. நாங்கள் முக்தி அடைந்தது போல உணர்கிறோம். அது மட்டும் போதாது, சிவ சாயுத்தி அடைய வேண்டும். அதற்காக வீர சைவ சித்தாந்தங்களை அறிந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். சிவஸ்வரூபி, அறியாதவர்களான எங்களுக்கு சிவ லீலைகள் பற்றியும் மற்றும் சிவனை துதிக்கும் முறைகள் பற்றியும் விளக்கமாக கூறுங்கள். பிரபு, எங்களிடம் உள்ள அந்தகாரத்தை நீக்க வேண்டும். சிவன் என்றுமே மங்கள ஸ்வரூபி, சத் சித் ஆனந்த ஸ்வரூபி. வீர சைவம் என்பது மகா தர்ம சாஸ்திரம். இவை நூற்றுக்கணக்கான ஸ்தலங்களை அடைந்தவை. சிவ சித்தாந்தம் வேத சமானம், சர்வம் வேதமயம். இதை அறிந்து கொள்ள நீங்கள் முதலில் சிவபக்தர்களாக வேண்டும். சிவபக்தராவது? அப்படி என்றால் என்ன பிரபு? யார் சிவ தீட்சையின் மூலம் லிங்காதாரியாகி பஸ்ம ருத்ராட்சங்களை அணிந்து தினந்தோறும் லிங்க பீடத்தில் லிங்க பூஜைகளை செய்து பஞ்சாட்சர மகா மந்திரத்தை ஜபிக்கிறார்களோ அவர்களே சிவபக்தர்களாவார்கள். பிரபு, இந்த தவத்திலிருந்து முக்தி அடைந்து சிவனை அடையும் வழியை கூறுங்கள். சிவபெருமானை அடைய சிவபக்தி பிறக்க வேண்டும். சிவனின் அனுகிரகத்தால் மட்டுமே பக்தி பிறக்கும். அப்படி உண்டாகும் பக்தியை சக்தி பாதம் என்பார்கள். அந்த சக்தி பாதத்தின் அடையாளம் கொண்டு குரு அவருக்கு லிங்க தீட்சையை கொடுத்து புனித இடத்தின் வழிகளை போதிப்பார். அந்த புனித இடம்தான் சிவ சாயுத்தியத்தின் மார்க்கம். நீங்கள் அனைவரும் லிங்காதாரிகளாகி
திருக்காலமும் லிங்க பூஜைகளை செய்து சிவ தத்துவம் சிவாச்சாரங்களை தவறாமல் அனுஷ்டியுங்கள். பஞ்சாட்சர மந்திரத்தின் மூலமாக உங்கள் சகல கஷ்டங்களும் கர்மங்களும் மறைந்து சுகம் சாந்தி நிம்மதியும் அடைந்து ஜென்மசாபல்யம் உண்டாகட்டும். மேலும் என் பயணம் மலையாச்சல தத்துவுக்கு. அங்கு அகத்திய மகரிஷிகளுக்கு சிவ தத்துவத்தை போதனை செய்து வீரசைவ சித்தாந்தங்களை விளக்கமாக கூறி தெளிவுபடுத்துவேன். உங்கள் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். சிவஸ்வரூபமான ஜெகத்குரு ஸ்ரீ ரேணுகர் நம் ஆசிரமத்திற்கு வருகை புரிகிறார். சிஷ்யர்களே, பரமேஸ்வரனின் பஞ்சமுகங்களின் ஒன்றான சத்யோஜாத முகத்தில் ஜனனம் பெற்று பூலோகத்தில் குள்யபாகத்தின் சோமேஸ்வரலிங்கத்தில் உதித்து ஸ்ரீ ரேணுகர் நம் ஆசிரமத்திற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கிறார். அவர் வருகைக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். தங்களின் தரிசன பாக்கியத்தால் நாங்கள் புண்ணியஸ்தர்களானோம். அதேபோல் தங்களின் பாதம் பட்டதால் இந்த ஆசிரமமும் புனிதமாகிவிட்டது. தாங்கள் வருகை தந்த இந்நாள் எங்கள் அனைவருடைய மனமகிழ்வு தினமானது. புனிதரே, தங்கள் வருகைக்குரிய காரணம் என்னவோ உத்தரவிடுங்கள். அகத்திய மகரிஷிகளே, உங்கள் அனைவருக்கும் முறையாக சிவதீட்சையை வழங்கி சிவ சித்தாந்த உபதேசங்களை போதிக்க எமக்கு பரமேஸ்வரன் ஆணையிட்டிருக்கிறார். வந்தரு தருவாய் தேவனே, தர்ம ஜோதியை அருள்வாயோ. வந்தரு தருவாய் தேவனே, தர்ம ஜோதியை அருள்வாயோ. ஞான வரங்களும் சொன்னாய் நீயே, சிவசரித்திரங்கள் ஆனந்தம் நீதி. ஞானவரங்களும் சொன்னாய் நீயே, சிவசரித்திரங்கள் ஆனந்தம் நீதி. ஞானம் ஞானம் மந்திரம் அருள்வாய் சதா சிவ சிவவே ஜய குருவே. தாங்கள் அனுகிரகித்த சிவதீட்சையின் மர்மத்தை தயவு கூர்ந்து எங்கள் அனைவருக்கும் விவரமாக புரிய செய்யுங்கள். தீட்சை என்றால் தீய கேச சிவஞானம், க்ஷீயதே பாசபந்தனம், யஸ்மாதத சமாக்யாதம், தீக்ஷே தீயம் விசக்ஷணை. இதன் பொருள், எதிலிருந்து சிவஞானம் அள்ளி வழங்குகிறதோ மற்றும் எதிலிருந்து மல மாயை கர்மம் எனும் பாசங்களின் கட்டுப்பாட்டால் நாசமாகின்றதோ அதைத்தான் ஞானிகள் தீட்சை என்கிறார்கள். மகாமுனி அகத்தியர் மந்திரம் யாவும் மனதில் வந்தாலும் இனியது பாடும். வேத ஜாலங்கள் அர்த்தங்கள் யோசி குருலிங்க பலன்களும் மகிமையை வாசி. சிவனின் நாமம் சரித்திரம் சொல்லும் சத்தியம் நியாயம் என்றும் வெள்ளும். வந்தரு தருவாய் தேவனே, தர்ம
ஜோதியை அருள்வாயோ. குருவின் மகிமை மங்கள மகிமை சந்தன மகிமை சிவலிங்க மகிமை திருநீ அருமை இவருக்கு பெருமை பகவான் அருளே தர்ம. மகாலிங்க ஸ்வரூபோயம் சங்கர ஸ்ரீ சதாசிவ. பரமானந்தத்தை வழங்கும் சங்கரனின் ஸ்வரூபம்தான் லிங்கம். ஜடரே லியதே சர்வம் ஜகஸ்தாவரே ஜங்கமம் புனர் உற்பத்தியதே யஸ்மாத் தத் பிரம்ம லிங்க சந்நியகம். அப்படியென்றால் ஸ்தாவர ஜங்கமாத்மமான உலகம் எங்கிருந்து பிறந்ததோ, அதன் பிறகு அவைகளெல்லாம் எதிலிருந்து வெளிப்பட்டதோ, அதுதான் லிங்கம். லிங்கம் மகிமயம் உலகமே பாரு ஆதி பகவன் இவருக்கு பேரு. ருத்ராய தாரகாய மரமேஸ்வராய பூஜங்க பூஷணாய துர்தர்ஷாய சிவசம்போ மகா தேவ பகவானே ஓம்கார குருவே இவர்தாரோ. வந்தரு தருவாய் தேவனே தர்ம ஜோதியை அருள்வாயோ. வந்தருள் தருவாய் தேவனே தர்ம ஜோதியை அருள்வாயோ. ஜகத்குருவே, தங்களின் மூலம் சிவ சாட்சாத்காரத்தை பற்றி வேண்டிய அளவுக்கு விஷயங்களை அறிந்து கொண்டு புனிதர்கள் ஆகிவிட்டோம். தங்களின் புனித பாதங்களுக்கு நமோ நமஹ. என்ன செய்வது, எப்படி செய்வது? ஒரே சமயத்தில் 3 கோடி லிங்கங்களை எப்படி நிறுவது? மரணத்தின் முன்பு மகா சிவபக்தனான எம் அண்ணன் ராவணேஸ்வரன் எடுத்த சபதம் நினைவுக்கு வருகிறது. நான் செய்த பாவத்துக்கு தகுந்த தண்டனை கிடைத்து விட்டது. பரமேஸ்வரா, என் எண்ணம் இறுதி வரை நிறைவேறவில்லையே. விபீஷணா, அண்ணா, எனது ஒரு வாக்கை நிறைவேற்றுவாயா? கூறுங்கள் அண்ணா, கண்டிப்பாக நிறைவேற்றுகிறேன். நிறைவேற்றுவேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் மட்டும்தான் எனக்கு மோட்சம் கிடைக்கும். நிறைவேற்றுவாயா? அண்ணா, நான் உங்கள் தம்பியாய் பிறந்து உன் ஒரே ஒரு கோரிக்கையை நிறைவேற்றாமல் போனால் உன் தம்பியாய் பிறந்ததில் பலன் என்ன? அண்ணா, கண்டிப்பாக உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன். அண்ணா, நிறைவேற்றுகிறேன். விபீஷணா, இந்த என் லங்கையில் நான் 9 கோடி லிங்கங்களை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். ஆனால் 6 கோடி லிங்கங்களை மட்டும்தான் என்னால் பிரதிஷ்டை செய்ய முடிந்தது. இன்னும் 3 கோடி லிங்கங்களை என்னால் பிரதிஷ்டை செய்ய முடியவில்லை. அதனால் நீ என் விருப்பத்திற்கு ஏற்ப என் மரணத்திற்கு பின் நீ 3 கோடி லிங்கங்களை எனது சாம்ராஜ்யமான லங்கையில் பிரதிஷ்டை செய்வேன் என்று வாக்கு கொடு. நிறைவேற்றுவாயா விபீஷணா? அப்படியே ஆகட்டும் அண்ணா. உங்கள் லட்சியமான 3 கோடி லிங்கங்களை இந்த லங்கை சாம்ராஜ்யத்தில் நிறுவி நிறைவேற்றுகிறேன். இது உங்கள் மீதுதானே விபீஷணா? எனக்கு மன நிம்மதி கிடைத்து விட்டது. எனக்கு மன நிம்மதி கிடைத்து விட்டது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஹர ஹர மகாதேவ், ஹர ஹர மகாதேவ.
என் மன்னனுக்கு கொடுத்த வாக்குகள் இப்போதும் என் காதுகளில் ஒலிக்கிறது. ஏக காலத்தில் 3 கோடி லிங்கங்களை நிறுவும் ஆச்சாரியர் யார்? அப்படிப்பட்ட மகா புருஷர் யார்? ஹே பரமேஸ்வரா, நீர்தான் எனக்கு உதவ வேண்டும். என் மன்னனுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும்படி செய்யுங்கள். விபீஷணா, நீ கொடுத்த வாக்கு அதுபோல் ராவணேஸ்வரனின் லட்சியம் நிறைவேறும் காலம் இப்போது நெருங்கி வந்துள்ளது. நீ மலையாச்சலத்தில் உள்ள அகத்திய மகரிஷிகளின் ஆசிரமத்திற்கு செல். அங்கு ஜெகத்குரு ஸ்ரீ ரேணுகாச்சாரியரை சந்தித்து அவரிடம் உன்னுடைய கோரிக்கையை விண்ணப்பித்தால் ஜெகத்குரு ஸ்ரீ ரேணுகாச்சாரியர் உன் கவலையை தீர்த்து வைப்பார். சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. சிவனே, நமோ நமஹா. உம்மானைப்படி நாளையே அகத்தியரின் ஆசிரமத்திற்கு சென்று குருகளான ரேணுக்கரை லங்கைக்கு அழைத்து வந்து 3 கோடி லிங்கங்களை நிறுவுகின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. லிங்காங்கி லிங்கசத் பிராணி, லிங்காத்மா லிங்க மானசஹ, லிங்கேந்திரியோ லிங்க போகி, லிங்க யோகி சகத்யதே. ஆஹா, தன்யனானேன் ஜெகத்குருவே, தன்யனானேன். ஜெகத்குரு ரேணுகாச்சாரியருக்கு நமோ நமக. மகாமுனிவர் அகத்தியருக்கும் நமோ நமக. அமருங்கள். பிரபு, நான் ராவணேஸ்வரனின் சகோதரன் விபீஷணன். நீர் லங்கையில் இருந்து இந்த மலையாச்சல பிரதேசத்திற்கு எம்மை நாடி வந்த காரணம் என்னவோ கூறுங்கள். பிரபுவே, தாங்கள் லங்கைக்கு வருகை புரிந்து லங்கா நகரத்தை புனிதப்படுத்தி எம் சகோதரனான ராவணேஸ்வரனின் லட்சியப்படி 3 கோடி லிங்கங்களை ஏக காலத்தில் தாங்கள் நிறுவி எம் அண்ணன் ஆத்மாவுக்கு சாந்தி கிட்டும்படி தாங்கள் செய்து நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்றும்படி செய்வீராக. பக்தா விபீஷணா, ராவணனின் லட்சியமும் மற்றும் உம் கடமையும் நிறைவேறும் காலம் இப்போது வந்துள்ளது. நீங்கள் லங்கைக்கு சென்று லிங்கங்களை ஸ்தாபனம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். நான் வந்து மற்ற காரியங்களை நிறைவேற்றுகிறேன். தங்களின் விருப்பப்படியே ஆகட்டும் பிரபுவே. சுபமஸ்து. Thank you.
பக்தா விபீஷணா. பிரபுவே, உன் விருப்பப்படியே 3 கோடி சிவலிங்கங்களின் ஸ்தாபனம் ஏக காலத்தில் முழுமையாக நிறைவேறிவிட்டது. இதனால் ராவணனின் ஆத்மா சாந்தியடைந்து முக்தி அடைந்து விட்டது. நன்றிகள் பிரபுவே, நன்றிகள். மகா பிரபுவே, தாங்கள் இதே லங்கையில் இருந்து எமக்கு மார்க்க தர்ஷகராய் சிவ தத்துவம் சிவாச்சார போதனைகளை வழங்கி எங்களுடன் இருக்க வேண்டும் என்பதே என் போதனை. விபீஷணா, கிணற்று நீர் போல் ஒரே இடத்தில் இல்லாமல் ஆற்றின் நீர் போல் அனைத்து இடங்களுக்கும் செல்வதுதான் என் கடமை. உலகத்தின் நன்மைக்காக நான் அவதாரம் எடுத்திருக்கும் காரணத்தினால் அனைவருக்கும் சிவ தத்துவம் சிவ தர்மம் சிவாச்சார போதனைகளை செய்தவாறு வீர சைவ விளக்கங்களை உலகமெல்லாம் பரவ செய்து மாயை என்னும் அறியாமையில் இருக்கும் அந்தகாரங்களின் கண்களை திறந்து ஞான ஒளியை காட்டி சிவ தத்துவத்தின் அற்புதங்களை புரிய வைப்பதே என் கடமை. அதற்காக நான் மாதங்க பர்வதத்திற்கு பயணம் செய்ய வேண்டி உள்ளது. நீ சிவ தத்துவ சிவாச்சாரங்களை தவறாமல் கடைபிடித்து தர்ம பாலகனாய் ராஜ்யத்தை ஆள வேண்டும். தங்களின் விருப்பப்படி ஆகட்டும் பிரபுவே. சுகீ பவ. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சாமி, உங்களை பார்க்கும்போது பெரிய ஞானி போல தெரியுறீங்களே, இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எங்க புறப்பட்டீங்க? மாதங்க பர்வதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். ஐயோ, மாதங்க பர்வத மலைக்கா? சாமி, உங்க மூளை நல்லா தானே இருக்கு. ஏன்? அந்த பர்வத மலையில மாதங்க முனிவனோட மகனான மாதங்கின்னு கொடூர மனமும் ஒருத்தன் இருக்கிறான். அந்த வழியா யாராவது போனா அவங்கள வழிபறி பண்ணுவான். ஒன்னும் கிடைக்கலன்னா வர்றவங்களை துன்புறுத்தி கொன்னுடுவான். என்னை துன்புறுத்தி கொலை செய்வதில் அந்த மாதங்கனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால் அப்படியே ஆகட்டும். பாத்தீங்களா, இந்த சாமிக்கு ஏதோ நாள் நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அந்த மலைக்கே போய்கிட்டு இருக்காரு. அந்த ஆண்டவன் தான் அவரை காப்பாத்தணும். ஆமாமா, வாங்க. வீட்டுக்கு எதற்காக? ஓய், உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எங்கிட்ட குடுத்துட்டு போயிட்டேரு. இல்லன்னு வச்சுக்க, உன்னை கொண்டு போட்டுருவேன். என்னிடமே வழிபறி செய்ய வந்துள்ள நீ யார்? சுடுகாட்டுல இருந்துகிட்டு சாவ பத்தி கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. இது மாதிரி எவனை கேட்டது கிடையாது. என் பேரு மாதங்கி. இந்த பகுதிக்கு எல்லாம் நான் தான் ராஜா. சும்மா பேசிக்கிட்டே நேரத்தை வீண் பண்ணாத. உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் கொடுத்துட்டு உன் உயிரை காப்பாத்திக்க. உனக்கு வழங்க எனக்கு சொந்தமானது என்று என்னிடம் எதுவும் இல்லை. அப்படின்னா? அப்படி என்றால் என்னுடையது என்று ஒன்றுமே இல்லை. எல்லாம் அந்த சிவனுடையதே. எனது என்பது ஒன்றும் இல்லை. எல்லாம் அந்த சிவனுக்குரியது. போது நிறுத்த உன் பிராணத்தை. உங்ககிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்துட்டு பேசாம போய்கிட்டே.
எனக்கு சொந்தமானது ஒன்றுமே இல்லை என்று முன்பே கூறினேன் அல்லவா? என்னிடம் எதுவும் இல்லை, என்னுடையதென்று எதுவுமே இல்லை. நான் உலகம் சுற்றும் சந்நியாசி. என்னிடம் உள்ளது இந்த ருத்ராட்ச மாலை. இந்த வெத்து மாலையை வீட்டுக் கொண்டு போய் நான் என்ன பண்றது? ஓ, நீ உடுத்திருக்க துணி ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கு, அதை கட்டி கொடுத்துட்டு போ. கட்டி கொடு. மழை பொழிந்தால் நனைந்து விடும், நெருப்பு பட்டால் சுட்டு பஸ்மமாகிவிடும், முள்ளில் விழுந்தால் கிழிந்து போகும் இந்த வஸ்திரங்களை பெற்றுக்கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? நான் இதை எடுத்துட்டு போய் என் பொண்டாட்டிட்ட கொடுப்பேன். அவ இதை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவா. அந்நியர்களை வழிபறி செய்து கொண்டு போகும் பொருட்களை பெற்று சந்தோஷம் அடையும் அவள் எப்படிப்பட்ட மனுஷியாவாள்? சன்னியாசி, என் பொண்டாட்டியை கேவலமா பேசாத, நாக்கு அடக்கி பேசு. ஜாக்கிரத. உனக்கு உன் மனைவி மீது அவ்வளவு நம்பிக்கையா? அவனா எனக்கு ரொம்ப இஷ்டம், அவதான் என்னோட உயிரு. அவளுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, நீ மற்றவர்களை வழிமறித்து அவர்களிடம் உள்ளவைகளை எல்லாம் பறித்து உன் மனைவி மக்களை காப்பாற்றுகிறாய். உனது இந்த துன்புறுத்தலின் காரணத்தால் உனக்கு பாவங்கள் வந்தடையும். அவ்வாறு வரும் பாவங்களில் உன் மனைவியும் பங்கு கொள்வாளா? ஏன் பங்கு போட்டுக்க மாட்டா? நான் செய்யற ஒவ்வொரு செயல்களுக்கும் அவளுக்கு பங்கு இருக்குல்ல. அவ எனக்காக என்ன வேணாலும் செய்வா. இந்த விஷயத்தை நீ மட்டும் சொன்னால் போதாது. உன் மனைவியிடம் போய் என் பாவங்களில் நீயும் பங்கு கொள்வாயா என்று கேட்டுட்டு உன்னை வந்து பாக்குறேன். நீ இப்படி எல்லாம் என்கிட்ட பேசி என்னை ஏமாத்தி இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்றியா? இதெல்லாம் என்கிட்ட நடக்காது, தெரிஞ்சுக்க. உன்னை மோசம் செய்து நான் எந்த நரகத்திற்கு செல்வது? நீ மீண்டும் வரும் வரை நான் இங்கேயே இருப்பேன். என்னை நம்பு. நான் உன்னை நம்பணுமா? சாத்தியமே இல்ல. உன்னை இந்த மரத்துல கட்டி போட்டுட்டு நான் வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கேக்குறேன், என்னோட பாவ காரியங்களை நீயும் பங்கு போட்டுப்பியான்னு. அவ பங்கு போட்டுக்கிறேன்னு சொன்னா அதுக்கப்புறம் இங்க வந்து உன்னை துண்டு துண்டா வெட்டுறேன். அது வரைக்கும் நீ இங்கேயே சுகமா இரு. பாரு, உனக்கு என்ன தெரியும் என் பொண்டாட்டிய பத்தி? எனக்காக அவ உயிரையே கொடுப்பா. அவகிட்ட பேசிட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். நான் வர வரைக்கும் நீ இப்படியே இரு. நான் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் பொண்டாட்டிய பத்தி நீ புரிஞ்சுப்ப. அது வரைக்கும் எல்லா தெய்வத்துக்கிட்டையும் நீ வேண்டிக்க, எப்படியாவது என் உயிரை காப்பாத்துங்க. மலினி, மலினி, மலினி. என்னங்க இவ்ளோ ஜோரா கத்திக்கிட்டு வரீங்க? நிறைய எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? என்ன கொண்டு வந்திருக்கீங்க? கொடுங்க கொடுங்க சீக்கிரம். ஐயோ, என்ன திரு திருன்னு முழிச்சுட்டு நிக்கிறீங்க? ஆட, வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கீங்க போல இருக்க. ஏன், இன்னைக்கு எதுவும் கிடைக்கலையா? அது இல்லம்மா, வெறும் கையோட வந்திருக்கிறது நிஜம்தான். ஆனா ஒரு பெரிய விஷயத்தை இப்ப சுமந்துகிட்டு வந்திருக்கேன். அந்த விஷயத்துக்கான பதில நீதான் சொல்லணும். இப்ப வீட்டுல சட்டிப்பான காலையா இருக்கு, அது ரொப்புறதுதான் பெரிய விஷயம். முதல்ல அத செய்ய. அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். நான் இத்தனை நாளா கொள்ளையடிச்சு கொண்டு வந்ததெல்லாம் வாசல நின்னு சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா வாங்கி நீ வச்சுக்கலையா? ஆமா, அதுக்கு என்ன? இப்ப புருஷன் சம்பாதிச்சுட்டு வர்றதெல்லாம் அவனோட பொண்டடிக்கு தானே உரிமை. நான் சம்பாதிக்கிறதெல்லாம் வழிபறி பண்ணி பாவத்தால வர்றது, அதுல உனக்கும் பங்கு இருக்குல்ல. நான் உன் சம்பாத்தியத்துல உரிமை உள்ளவ,
சுகம் துக்கத்துல பங்கு உள்ளவ அது நிஜம்தான் ஆனா நீ செய்ற பாவ காரியங்களுக்கு நான் ஏன் பங்கு எடுத்துக்கணும் நான் கொள்ளை அடிச்சு கொண்டு வரது உனக்காக தான் உன்ன மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் தான் பொண்டாட்டி புள்ளைங்களை பாவ செஞ்சா காப்பாத்துறாங்க சரி அதெல்லாம் போகட்டும் இந்த மாதிரி பாவ காரியங்களா நான் செய்ய சொன்னேனா கொளச்சு கொண்டு வரது உன்னோட கடமை அத தான் நீ செஞ்சிருக்க அதுல என்ன பெரிய விஷயம் கேள்விக்கு கேள்வி நான் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லையா உன் கேள்விக்கு பதில் உன்கிட்ட தான் இருக்கு உழைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு அதுக்கு இந்த பாவ காரியம் தான் நீ செய்யணுமா ஏய் மலனி இவ்வளவு நாளா நான் பாவம் செஞ்சு சம்பாதிச்சு வந்ததெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தல்ல ஓ பொண்டாட்டியா நீ கொண்டு வந்தத நான் சாப்பிட்டேன் ஆனா அந்த சம்பாதியத்தால வர பாவத்துல எனக்கு பங்கு இல்ல அதே நீ செஞ்ச பாவம் நான் ஏன் அதல பங்கு போட்டுக்கணும் அதே நீ செஞ்ச பாவம் அந்த பலனை நீ தான் அனுபவிக்கணும் நான் ஏன் அனுபவிக்கணும் நான் செய்யற ஒவ்வொரு செயல்களுக்கும் அவளுக்கு பங்கு இருக்கு இல்ல அவ எனக்காக என்ன வேணாலும் செய்வா பாவம் புண்ணியம் எதுவா இருந்தாலும் அது உன்னோடது அதுல எனக்கு பங்கு இருக்குன்னு சொன்னா ஏத்துக்கவே முடியாது இது வரைக்கும் நான் யார்கிட்டயாவது போய் கொள்ள அடிச்சு கொண்டு வந்து கொடுக்க சொன்னேனா அவனா எனக்கு ரொம்ப இஷ்டம் அவதான் என்னோட உயிர் அவளுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓ சந்தோஷத்துக்காக மத்தவங்கள வழிமாறச்சி மிரட்டி கொள்ள அடிச்சிட்டு பாவத்தை சம்பாதிப்ப நான் அதுல பங்குபட்டுக்கணுமா எனக்கு என்ன தலைய வைத்த என்ன சொன்ன என்ன சொன்ன நான் செஞ்ச பாவ காரியங்கள்ல உன்னால பங்குபட்டுக்க முடியாதா உனது இந்த துன்புறுத்தலின் காரணத்தால் உனக்கு பாவங்கள் வந்தடையும் இத்தனை காலமா வழிபறி கொள்ளைகளை பண்ணி நான் பாவ மூட்டைகளை சுமந்துகிட்டு இருந்திருக்கேன் இப்ப உன்னை கொண்டுட்டு நான் எந்த நரகத்துக்கு போறது அந்த சன்னியாசி சொன்னது உண்மைதான் அந்த சன்னியாசி சொன்னது உண்மைதான் எனக்கு எனக்கு யாரும் இல்ல எனக்கு நீ யாரும் இல்ல பெறுவார் ஞான கண்ணாலே தெரியுமே என்றும்
நல்லவர் யாரு தீயவர் யாரு சிவன் அறிவான் என்று நானாகி வழிப்பறித்து வாழ்ந்தேன் பொன் பொருள் நான் சேர்த்து ஆனந்தம் அடைந்தேன் இம்சை அரசனை நான் குருவென்று கொண்டேன் நிஜமாக தவறென்று நான் அறியதாதே மனைவி மக்களும் அடிமை என்றிருந்தேன் மனைவி மக்களும் அடிமை என்றிருந்தேன் பாவம் சாவம் நான் தெரிந்து கொண்டேன் மோசம் செய்தேன் என்று நான் உந்தேன் ஆனந்த வாழ்க்கை முழுவதும் துளைத்தேன் குருதேவா மகாதேவா மகிமை நீ துணை என்று நான் அறிவேன் என்று நல்லவர் யாரு தீயவர் யாரு சிவன் அறிவான் என்றும் நல்லவர் என்றும் நன்மையை பெறுவார் ஞான கண்ணாலே தெரியுமே என்றும் தெய்வ அருளும் இல்லாமல் ஒன்றும் உலக ஜீவன்கள் வாழாது என்றும் யாருக்கு யாரு துணை என்று நான் அறிவேன் என்று நல்லவர் யார் தீயவர் யார் சிவன் அறிவான் என்றும் சொன்னாயே அதுதானே சரியே தவறு செய்தேனே நான் என்னை மறந்தேன் உலகமேதான் என்று நான் உன்னை அறிந்தேன் கோபத்தில்தானே என்னை நான் இழந்தேன் நிம்மதி வாழ்க்கைக்கு உன் சக்தி கண்டேன் வாழ்க்கை வாழ்வதற்கு நான் உன்னை பணிவே வாழ்க்கை வாழ்வதற்கு நான் உன்னை பணிவே உனக்காக உத்தமனும் மகனாக ஆனே பாவம் பழி வாங்கும் நான் தெரிந்து கொண்டேன் குருதேவா மகாதேவா மகிமை நீ நல்லவர் யாரு தீயவர் யாரு சிவன் அறிவான் என்றும் நல்லவர் என்றும் நன்மையை பெறுவார் ஞான கண்ணாலே தெரியுமே என்றும் தெய்வ அருளும் இல்லாமல் ஒன்றும் உலக ஜீவன்கள் வாழாது என்றும் யாருக்கு யாரு துணை என்று நான் அறிவேன் என்று நல்லவர் யாரு தீயவர் யாரு சிவன் அறிவான் என்றும் குருதேவா
प्रभु मनिचिरुंग நீங்க சாதாரணமான மனுஷன் இல்ல மகா ஞானிங்க என்னோட தப்பு மன்னிச்சிருங்க நான் என்னது நம்மவங்கங்கற மாயையில சிக்கிக்கிட்டு நான் செய்ய கூடாத தப்பலாம் பண்ணிருக்கேன் பொண்டாட்டி புள்ளைங்க சொந்த பந்த சொத்து சொகுனு எல்லாத்தையும் புதறி தள்ளிட்டு வந்திருக்கேன் अव कन् तहावाणी अरटी यांग महदीपते भक्तने मादंगी कर्म भूमि इंग पव अवे तीर आना अंबी अनियायम इड़कूड़ा न्यायम नीदी सत्यम धर्मत्तिन वळियिल सेल्ल वेंडुम अदुदान उन्मयान वाळ्क्कै नाम इंगु वाळुम इंद वाळ्क्कैयै परमसिवन पेरुमै कोळ्ळुम वगैयिल वाळ वेंडुम अदनाल अनैवरुम मगिळ्ची अडैवार्कल ना सेंज पावकारियंगलुक्कु प्राचित्यमे कडैयादु प्रभु तान सेय्द तवरुगळै उणर्ंदु अदै तिरुत्तिक्कोंडु वाळ्बवने उन्मयान मनिदन् நீ மாதங்கி முனிவரின் மகனானாலும் பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த பாவங்களின் பலனாக இந்த ஜென்மத்தில் துஷ்டனாய் அவதரித்திருக்கிறாய் ஆனால் இப்பொழுது உன் பாவ கர்மங்கள் கழிந்து நீ ஸ்வஸ்தம் அடைந்து விட்டாய் சிவ தர்ம சிவாச்சாரங்களை அனுஷ்டித்து சிவ நாமத்தை ஜபித்தவாறு உலக சேவையில் ஈடுபட்டு வந்தால் உனக்கு மங்களம் உண்டாகும் நன்றி உள்ளவனாவேன் உம் விருப்பப்படியே லிங்காதாரியாகி வீர சைவ தர்மங்களை போதித்து சதா சிவநாமத்தையே ஜெபிப்பேன் ஓம் நமச்சிவாய ओम शिवाय ओम नमः 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 शिवाय श्री रेणुकाधीश्वर अरलाल सौभाग्यम् கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது ஆனா இது வரைக்கும் எனக்கு குழந்தை பிறக்கல அதுனா குழந்தை பாக்கியம் வரேன் கேட்டு நீ ஏங்கிட்ட இங்க வந்திருக்கிற இல்லையா ஆமா சுவாமி கவலையே பட வேண்டாம் நான் உனக்காக ஒரு தாயத்து தரேன் அத கொண்டு போய் நீ உன் பொண்டாட்டி கழுத்துல கட்டு ஆகட்டும் சுவாமி ஓம் சண்டி சாமுண்டி ரணசண்டி ருத்ரி ஓம் சீச்சகபோம் தாயத்தை கொடுப்பாயாக ஓம் சண்டி சாமுண்டி ஜகமண்டி ஓம் ஜீச்சகபோம் தாயத்து வரட்டும் ஆ ஆ
அந்த கண்ணுக்காரனே, நீ இப்படி கண்ணை பொளந்து பாத்துக்கிட்டு இருந்தீனா காளியம்மா எப்படி தாயத்து தருவா? கண்ணை மூடிக்கடா மடையா. ஓம் சண்டி சாமுண்டி ரணசண்டி, ஓம் சீச்சக்க போம், தாயத்து வரட்டும். கண்ணை திறடா மடையா. தாயத்தை வாங்கிக்க. உன் பொண்டாட்டி கழுத்துல கட்டு, மூணே மாசத்துல உன் வீட்டுல தொட்டில் ஆடும். சுவாமி நன்றி, சுவாமி நன்றி. நான் சொன்னபடி செய், புரியுதா? ஆகட்டும் சுவாமி, ஆகட்டும். எந்த திரிவிக்ரமனுடைய மந்திர தந்திரங்களுக்கு முன்னால என்னை யார் அசைக்க முடியாது? எனக்கு ஈடு என யாருமே இல்ல. லிங்கத்தில் ஜகமுதித்து லிங்கத்தினில் ஜகம் மூழ்கி ஜகமெல்லாம் சிவனுடைய அங்கம்தானே, ஜகமெல்லாம் சிவனுடைய லீலைதானே, ஜகமெல்லாம் சிவனுடைய அங்கம்தானே, ஜகமெல்லாம் சிவனுடைய லீலைதானே, ஜகமெல்லாம் சிவனுடைய அங்கம்தானே, ஜகமெல்லாம் சிவனுடைய லீலைதான். டேய் நிறுத்துடா, நிறுத்துடா உன் ஆட்டத்தை. யாருடா நீ? நான் யாரா? நானு அவனோட படைப்பு, அவனோட ஒளி, அவனோட லீலை. ஐயோ, அவருனா யாருப்பா? அவன் யாருன்னு தெரியாதா? ஐயோ பைத்தியக்கார பசங்க. ஐயோ எங்களை பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்றானே. ஸ்ரீஹரி பக்தர்களான எங்களை, வரதராஜரின் வம்சிகளான எங்களை பைத்தியன்னு சொல்றியடா? என்ன திமிரு இருந்தா அந்த வார்த்தைய சொல்வி நீ? ஏய் பைத்தியக்காரங்க நாங்க இல்லடா, நீடா. நானா? ஐயோ பைத்தியக்கார. ஏய் நீ வரதராஜனுக்கு பக்தனாகி அவர் முன்னால் நின்று அவருடைய பாதத்தை வணங்கி நான் செய்தது தவறு என மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஓ கிளம்பியா, இங்க இருந்து வரதராஜனை போய் பாப்போம். சொன்னா கேளு. கிளம்பியா? என்ன பார்த்து நிக்கிறீங்க? புடிச்சு வச்சிருப்பாங்க. போயா, அங்க பாரு, நேர பாரு. அங்க பாத்தியா வரதராஜனை பாரியா? கையெடுத்து கும்பிடு. அட கையெடுத்து கும்பிடியா? கும்பிடுன்னு சொல்றேல்ல. கையெடுத்து கும்பிடையா? அட கையெடுத்து கும்பிடியா? அட எங்க சுவாமிய கும்பிட்டா உனக்கு புண்ணியம் வரும்யா, கும்பிடையா? டே அறிவு கட்டவனே, என் மூஞ்சியை ஏன் பாக்குற? சாமிய கையெடுத்து கும்பிடையா, இல்லனா கம்பத்துல கட்டி கல்லால் அடிச்சு மண்டைய உடைச்சிடுவேன். ஏய் கையெடுத்து கும்பிடிய, கையெடுத்து கும்பிடுயா. இப்படலாம் சொன்னா கேட்க மாட்டான் இவன், தள்ளுங்க இவனை. Thank you.
அந்த அறிவு கட்டவன் எங்க போனானே தெரியலையே, எவ்வளவு தேடினாலும் கிடைக்கலையே. அப்பா அப்பா, நாலு பேர் இந்த துரத்து துரத்தியும் கையில மாட்டலையே. என் இடுப்பு உழைஞ்சதுதான் மிச்சம் கடவுளே. வரதராஜா, வரதராஜா, வரதராஜன் சிரம். கடவுளே கடவுளே, ஏதோ அபச்சாரம் நடந்திருக்கு. அந்த பைத்தியம் கால்பட்டதுனால அபச்சாரம் நடந்து போச்சு. இப்ப என்ன பண்றது? மகாராஜா கிட்ட முதல்ல சொல்லணும். மகாராஜர் நீடூடி வாழ்க. ஆச்சாரியருக்கு என்னுடைய வணக்கங்கள். மகாராஜரே, என்னை அழைத்ததின் காரணம் என்ன? ஆச்சாரியரே, வரதராஜர் கோவிலில் வரதராஜரின் சிரம் மட்டும் ஆடிக்கொண்டிருக்கிறது. சாஸ்திரங்களை மீறாமல் பூஜை, ஜபம், தவம், ஹோமங்கள் செய்த போதிலும் அது நிற்கவில்லை. என்ன செய்வதென்றே புரியவில்லை. மகாராஜரே, சோமேஸ்வரனின் விருப்பம் யார் அறிவார்? சாதாரணமான மனிதர்களாகிய நாம் அவனை அறிவோம் என்று கூறினால் அது மகா முட்டாள்தனம். தாங்கள் கூறுவதின் அர்த்தம்? புத்தி கெட்டவர்கள் செய்த சில தவறுக்காக மற்றவர்கள் தண்டனையை அனுபவிக்க வேண்டியுள்ளது. அதனால்தான் இப்பொழுது வரதராஜரின் தலை தானாக ஆடிக்கொண்டு இருக்கிறது. இதற்கு பரிகாரமே இல்லையா ஆச்சாரியரே? பரிகாரம் நிறைவேற வேண்டுமென்றால் பரமாத்மனான ஏகாம்பரநாதனை வழிபடுங்கள். அவன்தான் தங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவான். ஹே பரமாத்மா ஏகாம்பரநாதா, ஆடிக்கொண்டிருக்கும் வரதராஜரின் சிரம் யதார்த்த நிலையை அடைவதற்கு பரிகாரத்தின் வழியை காட்டு. உன்னையே நம்பி இருக்கிறேன். ஓம் ஸ்ரீ ஏகாம்பரநாதாய நமஹ. ஓம் ஸ்ரீ ஏகாம்பரநாதாய நமஹ. ஓம் ஸ்ரீ ஏகாம்பரநாதாய நமஹ. பரமாத்மா, மகாராஜா, சில அறியாத ஜனங்கள் பிச்சையா என்கின்ற மகாபுருஷரை அவமதித்த காரணத்தால் வரதராஜரின் சிரம் ஆடுகின்றது. அவரை தாங்கள் இங்கு அழைத்து வந்து அவருடைய மனதை குளிர வைத்தால் மட்டும்தான் ஆடிக்கொண்டிருக்கும் சிரம் யதார்த்த நிலையை அடையும். என்ன இது? ஆச்சரியமாக உள்ளதே! சாக்ஷாத் ஏகாம்பரநாதரே என்னுடைய கனவில் வந்து என்னுடன் பேசிவிட்டாரே! நன்றி பிரபு, மிக்க நன்றி. சுவாமியின் உத்தரவுப்படி சூரிய உதயமானதும் என் சேவகர்களை அனுப்பி பிச்சையா என்ற அந்த மகா புருஷரை அழைத்து வரச் செய்கிறேன். ஏய், அங்க பாரா, மகாராஜா கூட்டு வர சொன்னது இவ்வளவுதானே? வாங்க கூட்டு போலாம். சுவாமி, மகாராஜா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு, எங்க கூட வாங்க.
உங்க மகாராஜா கூப்பிட்டா நான் வரணுமா? நான் எங்கேயும் வரமாட்டேன். போங்க போங்க. மகாராஜா கூப்பிட்டாருனா மறுப்பெல்லாம் சொல்லக்கூடாது, வந்துதான் ஆகணும். ஹாய், அதான் வரமாட்டேன்னு அப்பவே சொல்லிட்டல்ல. போங்க. நீ வரமாட்டேன்னு சொன்னா நாங்க விட மாட்டோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவோம். ஹாய், என்ன தூக்கிட்டு போவீங்களா? தூக்குங்க பாக்கலாம். ஏய், மரியாதையா கூப்பிட்டா வரமாட்டான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இவர தூக்கிட்டு போயிடலாம். வாங்க. ஆமா ஆமா. என்னால அசைக்க கூட முடியலப்பா. இப்புறம் தூக்குறதெல்லாம் முடியாத காரியம். ஆமா ஆமா, இவர் சாதாரணமா ஆள் இல்ல. இவரை நம்ம தூக்கணும் முயற்சி பண்ணோம்னா நம்மள எல்லாரையும் பஸ்மமாக்கிடுவாரு. சரி வாங்க, மகாராஜா கிட்ட போய் நடந்ததை சொல்லுவோம். சரி வாங்க. ஜகமெல்லாம் சிவனுடைய அங்கம் தானே, ஜகமெல்லாம் சிவனுடைய லீலை தானே. சிவோகம். இவ்வளவு நேரமாகியும் நம் சேவகர்கள் அந்த மகாபுருஷரை அழைத்து வரவில்லையே. மகாபிரபுக்கு எங்களுடைய வணக்கங்கள். சென்ற காரியம் என்னவானது? அந்த சன்னியாசி நீங்க கூப்பிட்டு கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆமா மகாபிரபு, நாங்க அவரை தூக்கிட்டு வந்துடலான்னு அவரை தூக்கி கூட பார்த்தோம். ஆனா எங்க நாலு பேர்னால அவரை அசைக்க கூட முடியல மகாராஜா. நானே செல்லாமல் உங்களை அனுப்பியது மிகப்பெரிய தவறு என்று உணர்ந்து விட்டேன். அந்த மகா புருஷரை அழைக்க நானே செல்கிறேன். சுவாமி, நான் பெரிய தவறு செய்து விட்டேன். தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும். தங்களை அழைக்க நான் வராமல் என் சேவகர்களை அனுப்பி தங்களை அவமதித்து விட்டேன். என் தவறை மன்னித்து விடுங்கள் பிரபு, மன்னித்து விடுங்கள். ஏய் மகாராஜா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? மகாசுவாமி, தங்களை பற்றி அறியாத சிலர் தங்களை பலவந்தமாக இழுத்துச் சென்று வரதராஜரை வணங்கச் சொல்லி துன்புறுத்தி அவமதித்து விட்டார்கள். அதன் பலனாக வரதராஜரின் சிரம் ஆடிக்கொண்டிருக்கிறது. தாங்கள் வந்து அதற்குரியதை செய்தால்தான் இந்த நிலை மாறும். குருதேவா, தயவு செய்து தாங்கள் வந்து ஆடிக்கொண்டிருக்கும் சிரத்தை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிறுத்தணுமா? வரதராஜ சுவாமி, உங்கள் சிரத்தை யதார்த்த நிலைக்கு கொண்டு வந்து இவர்களுக்கு உண்டாகி இருக்கும் ஆதங்கத்தை போக்க வேண்டும். வரதராஜா, மகாராஜா, சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணுவே,
ஹரன் வேறல்ல, ஹரியும் வேறல்ல. ஹரிஹர உருவம் ஒன்றே என்று உணர்த்தும் உத்தேசத்தில் தன் பக்தர்களுக்கு நேரும் அவமானத்தின் வலியை சகித்துக் கொள்ள இயலாமல் சங்கடங்கள் மிக தொலைவுக்கு போகட்டும் என நானே காட்டிய லீலைகள். சுவாமி, தங்களின் அற்புத லீலையால் ஆடிக்கொண்டிருந்த வரதராஜரின் சிரம் நின்றுவிட்டது. தங்கள் பாதம் பட்டதால் எங்கள் நாடு புனிதமாகிவிட்டது. தாங்கள் இங்கேயே இருந்து எங்களுக்கு வழிகாட்ட வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறோம். மகாராஜா, ஒரே இடத்தில் நில்லாமல் அனைத்து இடங்களுக்கும் சென்று அறியாமை என்னும் அந்தகாரத்தை நீக்கி ஞான ஒளியை அளித்து சிவதர்மம், சிவாச்சாரம், சிவதர்ம போதனைகளை போதிப்பதே எனது கடமையாகும். இன்றிலிருந்து இந்த க்ஷேத்திரம் அல்லாலநாத க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படும். உங்கள் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். குருவே, குருவே, குருவே! ஏண்டா கஜகர்மா இப்படி தலைதெறிக்க ஓடி வர்ற? என் மந்திர சக்தியால யாராவது கெட்டு போய் நரகத்துக்கு போயிட்டாங்களா, இல்ல மண்ணை தின்னுட்டாங்களா? ஐயோ குருவே, மத்தவங்கெல்லாம் மண்ணு திங்கறதுக்கு இருக்கட்டும், இனி நாமே மண்ணு திங்கிற நிலைமைக்கு வந்துடும் போல இருக்கு. என்னடா உளர்ற அறிவு கெட்டவனே! குருவே, யாரோ பிச்சையாங்கிற ஒரு பைத்தியம் ஆடிக்கிட்டு இருந்த வரதராஜ பெருமாளோட தலைய அப்படியே நிறுத்திட்டானா? இந்த விஷயத்த கேள்விப்பட்ட மகாராஜா அவனை வரவழைச்சு, நீதான் எங்க தெய்வம், நீதான் எங்க குலதெய்வம்னு சொல்லி அவனை பல்லக்களை உட்கார வச்சு ஊர் முழுக்க ஊர்வலம் கூட்டு போயிருக்காங்க. ஊர் முழுக்க அவனை பத்தி தான் பேசுறாங்க. கொந்தளிக்கு கடல் தண்ணிய கூட கடகடன்னு என்னால குடிக்க முடியும். சூரிய சந்திரனை அவன் திசையில இருந்து என்னால மாத்த முடியும். இமயத்தையே குடைஞ்சு பொடிப்பொடியாக்க என்னால முடியும். வானத்துல உள்ள நட்சத்திரங்களையே என்னால உள்ளங்கையில பிடிக்க முடியும். இந்த பூமிய பந்து போல காலால என்னால எட்டி உதைக்க முடியும். அப்படிப்பட்ட என் முன்னால அந்த பிச்சையாவால நிக்க முடியுமா? அறிவு கெட்டவனே! குருவே, அமைதி, 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 அமைதி. இத பாருங்க குருவே, அந்த பிச்சையாங்கிற பைத்தியத்தை பாராட்டின அந்த மகாராஜா அவர் வாயால உங்களை பாராட்டணும். அதுக்கு ஏதாவது ஒரு அதிசயத்தை பண்ணுங்கன்றேன். நீ சொல்றதும் சரிதான், ஆனா நான் என்ன அதிசயத்தை பண்றது? நீங்க ஒரு வேலை செய்யுங்க குருவே, அவன் ஆடிக்கிட்டு இருந்த தலைய தானே நிறுத்தினா, நீங்க நிக்கிற கோபத்தையும் ஆட்டி விட்டுருங்க. கோபுரத்து கூடவே முழு கோயிலையும் ஆட்டி விட்டுறேன். அப்ப மகாராஜா பயந்து என்கிட்ட ஓடோடி வந்து, மகா சுவாமி, ஆடிக்கிட்டு இருக்கிற கோபுரத்தை ஒரு நிலைப்படுத்தி கொடுன்னு என் கால்ல விழுந்து வேண்டி கேட்கணும். அந்த மாதிரி செய்யறேனா? குருநாதரே, முதல்ல அந்த வேலையை செய்யுங்க, அப்பதான் அந்த மகாராஜா முத்து வைரங்கள் பதிச்ச பல்லக்களை என்ன தூக்கிட்டு வந்து எனக்கு ராஜ மரியாதை செய்வாரு. அறிவு கெட்ட மட சாம்பிராணி கஜகர்மா, ராஜ மரியாதை எதுவா இருந்தாலும் எனக்கு தான், உனக்கு இல்ல. நான் போய் ஆகணும். எங்க குருநாதரே? வரதராஜரோட கோயில் கோபுரத்தை ஆட்டி வைக்கிறதுக்கு. நீங்க ஒத்தையா போறீங்களா? இல்ல, இந்த ஊரையே கூட்டிட்டு போக போறேன். போடா முட்டாளே, தூ. நம்ம குருநாதரே எப்படியாவது அந்த கோபுரத்தை ஆட்டு ஆட்டு ஆட்டிடுவாரு. ஐயோ, அப்பா, அம்மா, ஐயோ, அப்பா, அம்மா, ஐயோ, என்ன மாதிரி பிச்சைக்காரனுக்கு எங்க குருநாதர் தாயத்தை கட்ட மாட்டார். போ அம்மா, அப்பா. டேய், நான் தான்டா உன் குரு திரு விக்ரம. குருநாதரே, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இந்த நிலைமை? இல்ல, கோயில் கோபுரத்தை ஆட்டுறேன்ட்டு போனீங்களே, இப்ப நீங்களே ஆடி போய் வந்திருக்கீங்களே, என்னாச்சு? கோயில ஆட்டலான்னு போய்கிட்டு இருந்தேன்னா, போற வழியில புக்ஸா இல்ல சுக்லாச்சாரி பொண்ணு சாந்தா மாட்டினாளா,
அப்ப கொஞ்சம் ஜாலியா கொஞ்சம் விளையாடலாம்னு போனேன். அதுக்குள்ள அவ புருஷன் வந்து என் மூஞ்சி முகரையெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பஞ்சர் பண்ணி விட்டாப்பா. இத பாருங்க குருவே, இனிமே நீங்க கோயில ஆட்டவும் வேண்டாம், இப்படி அடி வாங்கிட்டு வரவும் வேண்டாம், நேரா வீட்டுக்கு போய் உப்பு வச்சு ஒத்தனம் கொடுங்க. நான் வீட்டுக்கு போகலப்பா, வீட்டுக்கு போகல. அப்ப வேற எங்க போக போறீங்க? இமயமலைக்கு. ஐயோ ஐயோ ஐயப்பா, என்னோட பயணம் இப்போ இமயமலையை நோக்கித்தான் போகுது. கஜகர்மா, நான் மறுபடியும் இங்கே திரும்பி வர்ற வரைக்கும் நீ இங்கேயே இருந்துக்க. நான் திரும்பி வந்ததும் இங்கே நடந்த விஷயங்களை நீ எனக்கு கண்டிப்பா தெரியப்படுத்தணும். சிஷ்யா, நான் வர்றேன்டா, போயிட்டு வர்றேன். டேய், ஏண்டா மூஞ்சியை இப்படி வச்சு என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? என்ன கொஞ்சம் தூக்கி விடுறா. ஏமா லட்சுமி, என்னங்க குடிக்கு கொஞ்சம் கூழ் கொண்டு வா. ஆ, கொண்டு வரேங்க. இந்தாங்க செக்கில் எவ்வளவு எண்ணங்க வந்துச்சு. காலையில இருந்து எவ்வளவோ செக் எடுத்து பார்த்துட்டேன், எண்ணம் மட்டும் வரவே மாட்டேங்குது. நம்ம கஷ்டம் தீர மாட்டேங்குது. முழு தர்த்தனம் பிடிச்ச என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் என் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு இருக்கேம்மா. சிவசிவா, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம ஏழ்மை கஷ்டம் இது எல்லாமே அந்த சிவனுடைய லீலை. அந்த சிவன் மட்டும் நம்ம பக்கம் கண்ணை திறந்துட்டா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்து போய் நாம சந்தோஷமா இருப்போம். நீ சொல்றதும் சரிதான். அந்த சிவனோட பார்வை நம்ம பக்கம் திரும்பிச்சுன்னா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும். அந்த சாமி நம்ம மேல எப்பதான் கருணை காட்டுவாரோ தெரியல. நீங்க கூட குடிங்க. நீ குடிச்சியா? இருந்ததே கொஞ்சம் தாங்க. இதுல நான் வேற குடிச்சா எப்படி? நீங்க குடிங்க. இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ விரதம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? இருக்கிறத ரெண்டு பேரும் சேர்ந்து குடிப்போமே. ஐயோ மறந்துட்டேன், பக்கத்து தெரு தங்கப்பன் கொண்டு போன எண்ணெய்க்கு பதிலா கொஞ்சம் பணம் தரேன்னு சொன்னான். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. நீங்க வர வரைக்கும் நான் செக்க இழுக்கிறேன்.
சிவாய நமகும் ஹராய நமகும் சிவாய நமகும் ஹராய நமகும் சிவாய நமகும் ஹராய நம இவர் யாரா இருக்கும்? சரி, யாரா இருந்தா நமக்கு என்ன? சிவாய நமகும் ஹராய நமகும் நம்ம குருநாதர் இமயமலைக்கு போனாலும் போனாரு, நமக்கு காணிக்க மேல காணிக்க காணிக்க மேல காணிக்கையா கொட்டுது. அம்மா காளிகாம்பிகை, இப்படியே என் நிலைமை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். கும்பிடுறேன் சாமி. கும்பிடுறேன் நின்னுகிட்டே இருந்தா எப்படி? காலில் விழுந்து கும்பிடு, ஆசீர்வாதம் பண்ணுங்க. கவலையே படாத, சீக்கிரமே உனக்கு நிறைய புள்ள குட்டிங்க பிறக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்றீங்க சாமி? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இருந்தாலும் புள்ள பாக்கியத்துக்கு ஆசீர்வாதிக்கிறீங்களே. இத முதலியே சொல்லி துளைக்க வேண்டியதானே? அநியாயமா ஒரு ஆசீர்வாதத்தை வீணாக்கிட்டியே. அது சரி, என்னால உனக்கு என்ன காரியம் ஆகணும்? என்ன, எத்தனையோ மாப்பிள்ளைங்க பார்க்க வந்தாங்க, ஆனா ஒருத்தரும் என்ன கட்டிக்க மாட்டேன்னுட்டாங்க. அது விஷயமா தான் வந்தேன். கட்டையில போற நேரத்துல இவ கல்யாணத்தை பத்தி கேக்குறாளே, இவளுக்கு நாம என்னத்த சொல்லி சமாளிக்கிறது? அதுல உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள்ள எங்க இருந்து வருவா, எந்த நாட்டுல இருந்து வருவானு ஞான திஷ்டில பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏதாவது தெரிஞ்சதா? அத மழை மேகமா இருக்கிறதுனால எதுவும் சரியா தெரியல. எனக்கு அவரு இவர் எல்லாம் வேண்டாம். எனக்கு உனக்கு அழகான தேவத மாதிரி இருக்கேன்னு தெரியலையா? அழகான தேவதையா இருந்தாண்ட, முதல்ல இந்த இடத்த அழி பண்ணிட்டு போ. யாருப்பா நீ? உன்னைத்தான்ப்பா கேக்குற. யாருப்பா நீ? நான் ஊர் ஊராக அலையும் சன்னியாசி. நான் எங்கிருக்கிறேனோ அதுதான் என் ஊர். ஐயோ பாவம், உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்குப்பா. சரி, நீ என் குடிசைக்கு வா, நான் உனக்கு குடிக்க கஞ்சி தர்றேன். ஐயோ என்னப்பா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? வா எந்திரி, 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 எந்திரிச்சு பாத்து வா. மெல்ல மெல்ல இப்படி இந்த பக்கம் வா.
இது இதா இதா நம்ம குடிச வா வா உக்கார் 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 ஏ லட்சுமி சீக்கிரம் வா இத வந்துட்டீங்க இந்த தங்கப்ப சமைக்கிறதுக்கு சோளம் கொடுத்திருக்காரு சீக்கிரம் போய் கூழ் தயார் பண்ணி கொண்டு வா யாருங்க இவரு ஊர் ஊரா சுத்துற சன்னியாசி நம்ம ஊர்ல உள்ள எல்லையில மரத்து கீழே உட்கார்ந்திருந்தாரு நான் தான் கூட்டிட்டு வந்தேன் பாவம் ரொம்ப பசியா இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பாடு கொடுக்கலாம் சீக்கிரம் போய் கூழ் தயார் பண்ணி கொண்டு வா ஆகட்டுங்க இதுக்கப்புறம் எந்த ஊருக்கு போறதா இருக்கிறீங்க அந்த சிவன் எந்த ஊருக்கு அழைக்கின்றானோ அந்த ஊருக்கு அங்க இங்கன்னு சுத்தாம இல்ல நீங்க தப்பா நினைக்கலன்னா நீங்க இங்கே இருக்கலாமே இல்லை அது குடு குடிங்க கூல குடிப்பா சங்கோச்செல்லாம் படாத குடிப்பா தங்களின் வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் நீங்கள் கொடுக்கும் இந்த கூழை எவ்வாறு பருகுவது வேலை செய்யறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல கூல குடி பாவம் வயிற்றுக்கு ஆகாரம் சாப்பிட்டு எத்தனை நாளாச்சோ தெரியல தங்களின் வீட்டில் ஏதாவது வேலை கொடுத்தால் இந்த கூழை நான் பருகுவேன் அதிசயமான மனுஷன் சரி நம்ம வீட்டில் செக்கிழுக்கிற வேலை இருக்கு முதல்ல கூல குடி நான் முதலில் செக்கை இழுத்து எண்ணெய் பிழிந்து விட்டு அதன் பிறகு கூழை பருகுகிறேன் தாங்கள் மறுத்து விடாதீர்கள் சரிப்பா செக் மாடி பின்னாடி தான் இருக்கு என்னங்க நாமளே சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சமயத்துல வேலைக்காரன் தேவையா பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல மனுஷனா தெரியறாரு நம்ம குடிக்கிற கூழில அவருக்கும் கொஞ்சம் கொடுப்போம் எல்லாம் சிவனோட வேலை அவர் இஷ்டம் என்னவோ அதுபடியே நடக்கட்டும் மகாதேவனை சக்தி பெறவே எங்கள் மக்கள் யாவரும் பூமியை தான் ஆண்டு நீங்கள் சேவை செய்யணும் ஜெகத்தாயினும் ஜெகதீஷனும் நிலை பெறுகணும் உலகம் போற்றுமே எங்கள் மகாதேவனை சக்தி பெறவே எங்கள் மக்கள் யாவரும் பூமியை தான் ஆண்டு நீங்கள் சேவை செய்யணும் ஜெகத்தாயினும் ஜெகதீஷனும் நிலை பெறுகணும் சிவனின் பக்தனும் அந்த மகா சித்தனும் எந்த பக்தனும் சாமி உன்னை என்றும் வாழாது உன் துணையே இல்லாமல் எந்த ஜீவன் வாழாது தேவனும் தேவதையும் தங்க கட்டில் மின்னிட ஆனந்தம் பொழிந்திடவே அருளை நாமும் பெற்றிடணும் பாதம் தொட்டேனே சிவதேவனை பக்தனுக்கு நான் பாத சேவை செய்தேனே சேவை செய்தேனே உலகம் போற்றுமே எங்கள் மகாதேவனை
சக்தி பெறவே எங்கள் மக்கள் யாவரும் பூமியைத்தான் ஆண்டு நீங்கள் சேவை செய்யணும் ஜெகத்தாயினும் ஜெகதீஷனும் நிலை பெருகணும் சிவனின் பக்தனும் அந்த மகாசித்தனும் என்ன பக்தனும் சுவாமி உன்னை போற்றணும் இதயமே இன்பமாகி நெய்வேத்யம் செய்யவே பக்தனே சேவையில் ஆனந்தம் காண்போமே கனவிலே தரிசனங்கள் கடல் போல காண சிவநாத குடிசையில் குதுகுலமே காண கஷ்டம் தீரணும் சகல வாழ்வு கொடுக்கணும் சாந்தி என் மனதினிலே அருள் வழங்கணும் அருள் வழங்கணும் பிச்சையா இதோ வந்து விட்டேன் பிச்சையா என்ன முதலாளி நீ தோட்டத்துக்கு போய் ஒரு 50 மூட்டை தேங்காய் உரிச்சு வீட்டுல கொண்டு வந்து போடு ஆகட்டும் அப்படியே தங்கப்பங்கிட்ட போய் ஒரு 100 மூட்டை எள்ளு விதை கொடுப்பாரு அதையும் வாங்கிட்டு வந்துரு அப்படியே செய்கிறேன் ஏ வா 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 அப்படியே போற வழியில சோமேஸ்வரன் கோயிலுக்கு 50 படி எண்ணெய் கொடுத்துட்டு போ ஆகட்டும் சரி அப்புறையே நிக்கிற வேற ஒண்ணும் இல்ல சீக்கிரம் கிளம்பு ஆகட்டும் லக்ஷ்மி உள்ள என்னதான் பண்ற சீக்கிரம் வா லக்ஷ்மி உன்னதான் கூப்பிடுறேன் வா அடாடாடா என் அலங்காரமே இன்னும் முடியல அதுக்குள்ள ஏங்க கூப்பிடுறீங்க ஏங்க நான் இந்த அலங்காரத்துல எப்படி இருக்க உன்னை இந்த அலங்காரத்துல பாக்கும்போது சாட்சாத் லட்சுமி தேவியவே பாக்குற மாதிரி இருக்கு உண்மையை சொல்ல போனா உன்னை பாக்கும்போது தங்க சிலையவே பாக்குற மாதிரி இருக்கு ஆமாங்க நம்மள புடிச்ச தர்தரம் போய் நாம இப்ப பெரிய பணக்காரங்களே ஆயிட்டோம் அந்த ஈஸ்வரனுடைய கிருபையால நம்ம வீட்ல எல்லா தானியங்களும் குவியல் குவியலா நிரம்பி இருக்கு உண்மைதான் 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்டாலும் குறையாத அளவுக்கு சொத்து நம்ம கிட்ட இருக்கு இனிமே நான் தான் ராஜா நீ தான் ராணி குருநாதா நீங்க இமயமலைக்கு போய் எவ்வளவோ காலங்கள் ஆயிடுச்சு நீங்க எங்க இருக்கீங்களோ எப்படி இருக்கீங்களோ இல்ல சிவன் கிட்டே போய் சேர்ந்துட்டீங்களோ எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க இல்லாம இருக்கிறனா தண்ணி இல்லாத இருக்கிற மீன மாதிரி ஆயிட்டேன் தரிசனம் கொடுங்க பிரபுவே தரிசனம் கொடுங்க குருதேவா தரிசனம் கொடுங்க எனக்கு தரிசனம் கொடுங்க குருதேவா சிஷ்யா குருநாதா குருநாதா இந்த சிஷியனுடைய வேண்டுதல கேட்டு உடனடியா காட்சி கொடுத்தீங்களே நீங்க இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் குருநாதா உன் வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்ன அந்த பிச்சையா இருக்கானா இல்ல மண்ணோட மண்ணாயிட்டானா அவன் எங்க மண்ணாவது குருநாதா அந்த மூளையில திருமணதோ நம்ம செட்டி வீடு இருக்குல்ல அந்த செட்டி கிட்ட போய் என்ன பண்ணா ஏது பண்ணானே தெரியல அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான் ஊரெல்லாம் இப்ப அவனை பத்தி தான் பேசுறாங்க என்னது பிச்சையா அந்த கண்ணையா செட்டி ஒருத்தனை தான் பணக்காரன் ஆக்குனானா நான் நம்ம கிராமத்துல உள்ள ஏழை ஜனங்க எல்லாரையும் பணக்காரங்களா மாத்தி காட்டுறேன் சும்மா இருங்க குருவே உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் அந்த உடஞ்ச மண்டை ஓடு மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது ஏய் ஏய் முட்டாளே பக்கத்து ஊருக்கு போய் பணக்காரங்க வீட்டுல உள்ள நகையெல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு வந்து எங்கிட்ட கொடு அத நம்ம ஊரு ஜனங்களுக்கெல்லாம் தானம் பண்ணி நான் யாரு என் மகிமை என்னன்றத நம்ம ஊரு ஜனங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறேன் அப்ப பாரு குட்டைக்கு கொழுப்ப பாத்தியா நான் பக்கத்து கிராமத்துக்கு போய் கொள்ளையடிக்கணுமா அதை இவங்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணுமா இவன் அதை தானமா பண்ணுவானா நான் ஒருவேளை அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா என் நிலைமை என்ன ஆகும் குட்டைக்கு ஏதாவது சொல்லி இல்ல குருநாதா நான் ஒருவேளை அங்க போய் திருடும் போது அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேனா ஐயோ அறிவு கெட்டவனே அப்படி நீ எதுவும் மாட்டினா அங்க கண்ணை மூடிக்கிட்டு குருநாதா திரிவிக்ரமரேன்னு கத்து அங்க மாயமாயி இங்க வந்து நிப்பேடா நீங்க இவ்வளவு தைரியம் சொல்லும் போது அந்த வேலையை நாளைக்கு எதுக்கு செய்யணும் இன்னைக்கு இப்பவே செஞ்சிடறேன் சென்று வெற்றியோடு திரும்பு போயிட்டு வா
உத்தரவு குருவே. பாத்தீங்களா தட்டு நிறைய தங்கம் இருக்கு. எவ்வளவு தங்கம்? இது பாருங்க, இந்த தங்கத்தெல்லாம் உங்களுக்கு தான் தர போறாரு. நீங்க ஊரெல்லாம் போய் பகவான் திருவிக்ரமர் தான் இதெல்லாம் கொடுத்தாரு எல்லாத்தையும் சொல்லணும். சீக்கிரம் வாங்க வாங்க, ஒவ்வொருத்தரா வந்து வாங்கிக்கங்க. கொடுங்க குருநாதா. யாரு குடுப்பா சொல்லு. அடுத்தது நீ வாப்பா. நிறைய நகையை கொடுக்குறாரு சுவாமி. நீங்க சாதாரண மனுஷன் இல்ல, சாட்சாத் கடவுளே தான். எங்க குலதெய்வம் நீங்க தான் சுவாமி. ரொம்ப நன்றி சாமி. பாத்தீங்களா, எங்க குருநாதர் சாதாரணமானவர் இல்ல. இமயமலைக்கு போய் அங்க தவத்தை செஞ்சு, கைலாசம் போய் அங்க பார்வதி பரமேஸ்வரனை பார்த்து, அவங்க கூட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு ஆடுபுடி ஆட்டம் ஆடிட்டு அவங்கள தோக்கடிச்சிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப சக்தி வாய்ந்தவருப்பா. அந்த பைத்தியக்கார பிச்சையா இருக்கானே, அவன் அந்த செட்டியார மட்டும்தான் பணக்காரனாக்கணும். ஆனா எங்க குருநாதர் இந்த ஊரையே ஒரே நல்ல பணக்காரனாக்கி இருக்காரு. அதனால அவரை பத்தி எல்லாரும் ஊர் முழுக்க பேசுங்க, அவருடைய பெருமையை எல்லார்ட்டையும் சொல்லுங்க. சீக்கிரம் போங்க போங்க போங்க, நிக்காதீங்க, நாங்க முக்கியமான விஷயம் பேசணும். என்ன ஆச்சரியமா இருக்கு, நான் பார்க்கிறது கனவா நினைவா? நம்ம பிச்சையன் நிலத்துல உட்காராம காத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓஹோ, இவர் சாதாரண மனுஷன் இல்ல, தெய்வாம்சம் இருக்கிற மனுஷனா இருக்கணும். ஐயோ, நான் இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டேன் சுவாமி. சுவாமி, சுவாமி. ஐயனே, உலகையே ஆளும் ஜெகதீஸ்வரா, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க சுவாமி, மன்னிச்சிடுங்க. என் வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு என் கால் அமுக்க வச்சனே, என்ன மன்னிச்சிடுங்க சுவாமி, என்ன மன்னிச்சிடுங்க. எங்க வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு செக்கு வேற இழுக்க வச்சு நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருக்க சுவாமி, என்ன மன்னிச்சிருக்க சுவாமி, மன்னிச்சிருக்க, மன்னிச்சிருக்க. இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் நீங்க போட்ட பிச்சை சுவாமி, பிச்சை சுவாமி. என்ன மன்னிச்சிருக்க சுவாமி, நான் பாவம் பண்ணிட்டேன். கண்ணை எச்சட்டி, உன் அனைத்து கஷ்டங்களும் கழியட்டும் என்றுதான் நான் உன் வீட்டில் வசிக்க வந்தேன். பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த கர்மத்தின் பலனாக இந்த ஜென்மத்தில் தரித்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாய். இப்போது பரமேஸ்வரனின் கடாட்சத்தால் உன் கஷ்டங்கள் அனைத்தும் கழிந்து ஐஸ்வர்யத்தால் சுகமாய் இருப்பாய்.
நான் வந்த காரியம் முடிந்தது. உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நன்றி சுவாமி, நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன், ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன் சுவாமி. நன்றி நன்றி சுவாமி, நன்றி. சுவாமி சர்வேஸ்வரா, நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கேன், எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. ஈஸ்வரா ஈஸ்வரா, ஐயோ. எங்க வீட்டுல நகை திருட வந்தியா நீ? என்ன பண்றோம் பாரு. கையடியா கையடியா. அப்படி நீ எதுவும் மாட்டினா அங்க கண்ணை மூடிக்கிட்டு குருநாதா திரிவிக்ரமரேன்னு கத்து அங்க மாயமாயி இங்க வந்து நிப்பேடா. குருவே திரிவிக்ரமா, ஆஹா, மாயமா மறைவன் பத்தையுமே எதிரிய நிக்கிறமே, என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. ஆஹா குருவே திரிவிக்ரமா. என்ன சோதனை இது? இவர்களெல்லாம் யார்? குருநாதா, இவங்க எல்லாம் நம்மள பின்னி எழும்ப நொறுக்க வந்திருக்காங்க. அட முட்டாளு, என் பேரை சொல்லி இங்க ஏன்டா கூட்டிட்டு வந்த? எங்கதானே சொன்னீங்க குருநாதா, நீ எங்கயாவது போய் மாட்டிக்கிட்டா என் பேரை சொல்லி உடனே மாயமா மறைஞ்சிருவேன்னு சொன்னீங்கல்ல. உங்க பேச்ச நம்பி சொல்லி பார்த்தேன், மாயமா நான் மறையவே இல்ல. அதுக்கு பதிலா இவங்க எல்லாம் பிரதட்சணமா என்ன கூட்டு வந்தாங்க. இவன் தான் உன் குருவா? இல்ல இல்ல, நான் குரு இல்ல. ஓஹோ, ஊர்ல இருக்க நகை எல்லாம் இங்கதான் இருக்கா? விருந்து சாப்பாடு அத்து போடுற நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்களே. தாயே, மகாகாளி தாயே, நாங்க தப்பு பண்ணிட்டோமா, எங்களை மன்னிச்சிருமா? அந்த பிச்சையா மகா பிரபு மேல உள்ள பொறாமையில நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டோமா? அப்பனே பிச்சையா பிரபுவே, நீ எங்கப்பா இருக்கிற? எங்களை மன்னிச்சிடுப்பா, எங்களுக்கு தரிசனம் கொடுப்பா. குருவே, அப்பனே, மகா குருவே. குருநாதா அங்க பாருங்க. ஆ
அப்பனே பரமாத்மா எங்க ஜென்மம் புனிதமாயிடுச்சுப்பா குருவே எங்களை மன்னிச்சிருப்பா ஓம் நம சிவாய 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 பக்தரே சங்கராச்சாரியாரே உம் ஆழ்ந்த பக்தியை யாம் மெச்சினோ தாங்கள் ஆதி ஜகத்குரு ஸ்ரீ ரேவண சித்தர் வாழும் வீர சிம்ஹாசன பீடமான ஸ்ரீ மத்ரம்பாபுரி க்ஷேத்திரத்திற்கு செல்வீராக அங்கு வீர சிம்ஹாசன தீட்சிதரான ஸ்ரீ ரேவண சித்தர் உமக்கு சந்திர மௌளேஸ்வர லிங்கத்தை அளித்து உமது சகல கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவார் உமக்கு மங்களம் உண்டாகட்டும் ஆஹா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஆஹா ஜகத்குரு ஸ்ரீ ரேவண சித்தர் வாழும் ரம்பாபுர பீடத்திற்கு சென்று சந்திரமௌளீஸ்வரரின் பீடத்தை அடைவது சிவனின் உத்தரவாக உள்ளது ஸ்ரீ மல்லிகார்ஜுனனின் உத்தரவின்படி ரம்பாபுரி பீடத்திற்கு சென்று சந்திரமௌளீஸ்வரரை அடைந்து தன்யனாவேன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய பரமேஸ்வரரின் சுரூபரான ஜகத்குரு ஸ்ரீ ரேவண சித்தேஸ்வர சிவாச்சாரியாருக்கு நமோ நமக நமோ நமக அமருங்கள் எம்மால் உனக்கு என்ன காரியமாக வேண்டும் ஜகத்குருவே ஸ்ரீசைல மகாமலையில் அந்த சிவனின் உத்தரவுக்காக தவத்தை ஏற்றும்போது ஜகத்குரு ஸ்ரீ ரேவண சித்தேஸ்வரரின் அருகே சென்று சந்திரமௌளீஸ்வர லிங்கத்தை பெற்று பூஜை செய்யன சிவனின் ஆணை சிவனின் உத்தரவின்படி யாம் தங்களின் அருகே வந்து சந்திரமௌளீஸ்வர லிங்கத்தினை வேண்டுகிறேன் அனுகிரகம் செய்து என்னை ஏற்றுக்கொள்வீராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சங்கராச்சாரியாரே தங்களின் எண்ணங்களையும் குருபக்தியையும் யாம் மெச்சுகிறோம் சிவனை காண வேண்டும் என்ற தங்கள் கடும் தவத்திற்கு சிவன் செவிசாய்க்காமல் இருப்பாரா உலக நன்மைக்காக பாடுபடும் தங்கள் பெருந்தன்மை எம்மை பூரண திருப்தி அடைய செய்கிறது சந்திர மௌளேஸ்வர லிங்கத்தை ஆராதித்து ஜகத்குருவாகுங்கள் லிங்கத்தின் மகிமையை ஜகத்திற்கு போதித்து புனிதராகுங்கள் தங்களின் விருப்பப்படியே ஆகட்டும் சங்கராச்சாரியாரே தங்கள் முகத்திலிருந்து வெளிப்படும் சிவஜோதியால் உலகம் ஒளிரட்டும் மக்கள் மனம் நிறையட்டும் தங்களின் கீர்த்தி அந்த சந்திரனின் ஒளியை போல் பிரகாசிக்கட்டும் மலையாச்சலத்தின் பெருமை உலகத்தில் பிரசித்தி பெறட்டும் தன்யனானே தன்யனானே புராண புண்ணிய புருஷோத்தமனே தன்யனானே சந்திர மௌளேஸ்வர லிங்கத்துடன் இந்த ரத்ன கர்ப்ப கணபதியையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் மகாபிரபு சிவசேவையை ஆற்ற முடிந்த எமக்கு சந்திர மௌளீஸ்வர லிங்கமும்
மற்றும் ரத்தன கர்ப்ப கணபதியையும் அழித்து சிவ சேவையை ஆற்ற அனுகிரகித்த தந்தை தாங்கள் தத்துவதாச்சாரியராய் விஸ்வ வித்யார்த்தராய் தங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். எல்லாம் தங்களின் அனுகிரகம் தந்தையே. शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय हे ஏகாம்பர நாதனே உலக விபூஷணனே காட்சி அளிப்பாய் தந்தையே
தேவன சித்த கணாதீஸ்வரனே, வீர சைவத்தின் பெருமையை சார்ந்து பூலோகமெல்லாம் சஞ்சாரம் செய்து நீர் செய்ய வேண்டிய லீலா வினோதங்கள் அனைத்தையும் செய்துவிட்டீர்கள். இப்போது உங்களை கைலாசம் அழைக்கிறது, பிரயாணத்தை தொடருங்கள். தேவனே, சிவதர்ம சாம்ராஜ்யத்தின் வீர சிம்ஹாசனத்திற்கு சக்தி சாமர்த்தியம் உள்ள மகாச்சாரியாரின் அவசியம் உள்ளது தந்தையே. உண்மைதான், உன் விருப்பம் பொன் போன்றது. அதற்காக தவசக்தியை பயன்படுத்தி கோவிலின் முன்பகுதியான பூமியை வணங்கிக் கொள். அங்கே அவதரித்து வருவான் உன் மானசீக புத்திரன். ஸ்ரீ ஜெகத்குரு வீர ருத்ர முனிவன் என்று பெயர் சூட்டு. அவன் மூலமாக வீர சைவ தர்மம் பல கோடி சூரியன் போன்று பிரகாசமாய் ஒளிரும். மலையாச்சலத்தில் பாய்ந்து கொண்டிருக்கும் பத்ராஜலத்தில் நீந்தி உன் வீர சிம்மாசனத்தின் மகா பீடத்தை தரிசனம் செய்பவருக்கு புனர்ஜென்மம் இருக்காது. நன்றி தந்தையே, உமக்கு நன்றி. தாயே பூதேவியே, உம் கர்ப்பத்தால் உருவாகும் சிவ தேஜஸ் ருத்ரமுனி சிவாச்சாரியாரின் உருவில் தந்தையே. ருத்ரமுனி தேவனே, வீர சைவ வீர தர்ம சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகி உலகத்தை ஆழ்வாயாக. சூரிய சந்திரனில் உள்ள பெருமை போல் தம்முடைய ரம்பாபுரியின் வீர சிம்ஹாசன பீடம் யுக யுகங்களை கடந்து புகழோடு இருக்கட்டும். சிவாத்வைத்த சித்தாந்தத்தின் மூல நிலையாய் உலகத்தில் உள்ள அனைவரின் புண்ணிய க்ஷேத்திரமாகி கலை, ஞானம், கலாச்சாரம் இவை அனைத்திலும் சிறந்து விளங்கிட வாழ்த்துகிறோம். வேண்டி வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கும் மகா க்ஷேத்திரமாக விளங்கட்டும். அதர்மத்தை எதிர்த்து தர்மத்தை நிலைநாட்டச் செய்வதே எமது அவதாரத்தின் உத்தேசம். மகாதேவா, உலகை ஆட்சி செய்வதற்கு யுக யுகங்களாக அவதரித்து பல லீலைகளை காட்டி அனைவருக்கும் அருள் பாலித்தீர். தங்களின் தத்துவ ஞானங்கள் வரும் தலைமுறைக்கு வழிகாட்டியாய் இருக்கட்டும். தாங்கள் எங்களை ஆசீர்வதித்து பாதையில் முன்னடந்து இந்த பரம்பரையின் வீர சிம்ஹாசனத்தை காப்பாற்றிக் கொண்டு தங்கள் ஆசீர்வாதம் எங்கள் புனித பாதுகாப்பு. மானவ தர்மத்திற்கு ஜெயம் உண்டாகட்டும். தர்மத்தால் தான் மனதுக்கு சாந்தி என்பதை அனைவரும் அறிந்து கொள்ளட்டும். சிவனின் ஆணைப்படி ஸ்ரீ சோமேஸ்வர லிங்கத்தில் அவதரித்து நான் ஆற்ற வேண்டிய மகத்தான காரியங்களெல்லாம் நிறைவுற்றது. இப்பொழுது கொல்லி பாகத்திற்கு சென்று அதே லிங்கத்திற்குள் ஐக்கியமாகிவிடுவோம். சிவனை நினைக்கும் ஒவ்வொரு இல்லங்களிலும் என்றென்றும் குடியிருப்போம். வரும் வீர சைவ தர்மம் அமோகமாக ஒளிரட்டும். ருத்ரமுனி சிவாச்சாரியாரே, இன்றிலிருந்து தாங்கள் ஸ்ரீ மத்ரம்பாபுரி வீர சிம்ஹாசன பீடத்தின் ஜகத்குருவாய் தொடருங்கள். தங்களின் உத்தரவுபடியே ஆகட்டும் தந்தையே. அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும்.